ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கடந்த இரு தினங்களாக சமூக வலைதளங்களிலும் ஊடகங்களிலும் மிக முக்கிய தகவலாக பேசப்படக்கூடியது தனுஷ் மற்றும் அவரின் மனைவி ஐஸ்வர்யா தனுஷ் இவர்களின் விவாகரத்து குறித்த கருத்துக்கள் பலவிதமாக பேசப்படுகின்றன. ஆனால் இது குறித்து சிலர் ஆதரவு தெரிவித்து வந்தாலும் பலரும் இவர்களின் விவாகரத்து குறித்த தகவல்கள் பொதுவெளியில், அதாவது சமூக வலைதளங்களில் பேசியது மிக பெரும் தவறு என்று பலரும் கருத்து கூறி வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் பிரபல பத்திரிகையாளர் தனுஷின் விவாகரத்து குறித்து அதிரடியாக ஒரு தகவலை கூறியுள்ளார். அதாவது நடிகர் தனுஷும் ஐஸ்வர்யாவும் தங்களின் விவாகரத்து குறித்து ஏன் மக்களிடத்தில் கூற வேண்டும்? அது அவர்களின் தனிப்பட்ட விஷயம், அவருடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. அதை பொது வெளியில் பகிரும்போது இது குறித்து பல மோசமான விமர்சனங்களை இவர்கள் எதிர்கொள்ள வேண்டியது இருக்கின்றது. இப்படிப்பட்ட பிரபலமான நபர்கள் தங்களின் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட நல்ல கருத்துக்களை பொது வெளியில் பகிர்வது மட்டுமே ஆரோக்கியமான தகவலாக இருக்கும். இதை தவிர இப்படிப்பட்ட பிரபலங்கள் தங்களுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களை விளம்பரத்துக்காகவோ அல்லது விருப்பு வெறுப்பிற்காகவோ பொது வெளியில் பகிரும் பொழுது அது குறித்து பல மோசமான விமர்சனங்கள் வரும். இதனால் இதில் சம்பந்தப்பட்டவர்கள் பலரும் மனவேதனை அடைவது மட்டுமல்லாமல் இந்த பிரபலங்களை ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய பல கோடி மக்களும் அவர்களுக்கு இது பெரும் மனவேதனை தரும் என்பதை இப்படிப்பட்டவர்கள் மறந்துவிடக் கூடாது என்று கூறியுள்ளார். மேலும் தற்போது தனுஷ் ஐஸ்வர்யா இவர்களின் விவாகரத்து குறித்து சமூக வலைதளங்களில் மிக மோசமான விமர்சனங்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. உண்மையில் இது பலரையும் தற்போது முகம் சுளிக்க வைக்கும் அளவிற்கு பல கருத்துக்கள் உண்மையா பொய்யா என்று தெரியாமல் சமூக வலைதளங்களில் பேசப்படுவது குறிப்பிடத்தக்கது. இதற்கு முழு காரணம் சம்பந்தப்பட்ட இந்த இரண்டு நபர்கள் தான் என்பதை எந்த சூழ்நிலையிலும் மறந்துவிட முடியாது, மறுத்துவிட முடியாது. எடுத்துக்காட்டாக தனுஷ் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்ட தகவலின் சுருக்கமாக, சில கருத்து வேறுபாடு காரணமாக தொடர்ந்து பயணிக்க முடியாததனால் அதனால் நானும் என் மனைவியும் பிரிந்துள்ளோம் என்று கூறியுள்ளார். அதற்கு பதிலளித்துள்ள ஒரு நபர் தனுஷிடம், நீங்க மற்ற குடும்பத்தை பிரிச்சு வச்சுதானே பழக்கம், அதனாலதான் இப்ப நீங்களும் உங்க மனைவியை விட்டு பிரிந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி பதிலளித்துள்ளார். இதை போன்ற ஏராளமான தகவல்கள் சொல்லிக்கொண்டே போலாம். கடந்த இரண்டு தினங்களாக தொடர்ந்து சமூக வலைதளங்களில் இந்த தகவல் தான் பேசப்படுகின்றன. எனவே இப்படியான தவறான விஷயங்கள் வேறு, அதாவது தகவல்கள் பேசுவதற்கு முக்கிய காரணமே இந்த பிரபலங்கள் தான். தங்களுடைய குடும்ப விஷயத்தை தங்களுக்கு நெருக்கமானவர்கள், அதுக்கு பேசி தீர்க்கக்கூடிய தகுதியானவர்களை வைத்து பேசி வருவதே மிக சிறந்ததாக இருக்கும். பொதுவெளியில் இது பேசப்படும் போது இது குறித்து பல விமர்சனங்கள் பேசப்படும் என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது. வேறு எந்த பிரபலங்களும் இப்படிப்பட்ட தவறை செய்துவிடக் கூடாது. இது பொதுமக்கள் இடத்திலும், குறிப்பாக அவர்களுடைய ஆதரவாளர்கள் இடத்திலும் மிக பெரும் மோசமான ஒரு தகவலாக போய் சேர்ந்துவிடும் என்பதை மறந்துவிட வேண்டாம் என்று மிக பெரும் சமூக அக்கறையுடன் அவர் பேசியிருப்பது தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பேசப்படுகின்றது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் சார்ந்து உங்களுடைய மேலான அபிப்பிராயம் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. மேலும் இது போல புதிய தகவலை தெரிஞ்ச சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வியூவர்ஸ்.